வணக்கம். வெல்கம் டு சாகித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கனமான ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாடந்தும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆயிலில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலையை நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கோங்க. ரெட் சில்லியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லிஸை முழுசாக போடுறதுக்கு பதிலாக இதை மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். டேஸ்ட்டுக்காக லேசாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இதில் குக் பண்ணும்போதே ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ துருவண தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.